அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே. போத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலிஸ் கென்னலோட அடுத்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் சிப்பிப்பாறை குட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்த மொத்தம் 5 குட்டிகள் சிப்பிப்பாறை மற்றும் கன்னி குட்டிகள். இதில் கன்னி குட்டிகளும் ஒரு சிப்பிப்பாறை பெண் குட்டிகளும் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 மேல் பப்பி கையில் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாசம் அப்படின்ற பெண்ணாய்க்கும் மாஸ்க் அப்படின்ற ஆண் நாய்க்கும் பிறந்தது. இந்த பாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புல்லட்டுக்கும் கில்லிக்கும் பிறந்த புல்லட்டோட பெண் குட்டி. மாஸ்க் அப்படின்றது வேல்ஸுக்கும் ரோஜாவுக்கும் பிறந்தது. இப்போ நம்ம கையில் 2 குட்டி இருக்குதுங்க. 5 குட்டியில் 2 குட்டி இருக்குது மீதம். இந்த 2 குட்டியுமே தடுப்பூசி போடப்பட்ட குட்டிகள். குட்டியோட சைஸு பார்த்திங்கன்னா ஹெவி சைஸு, ஹெவி போன். அதோடய காலு, அதோட காது, அதனுடைய வாலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ரெட்டா குறுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்க்குட்டிகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறையிலேயே டபுள் பாடி, அதாவது ரெட்டை குறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டை குறுக்கு, ரெட்டை பூட்டு, டபுள் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டிகள். இப்போ ஸ்டாக்டிங் பொசிஷனில் நிற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டி பப்பீஸ், தரமான குட்டி, ஷோ குவாலிட்டி பப்பி. இதில் பார்த்திங்கன்னா புல்லட்டோட லைனேஜும் வேல்ஸினுடைய லைனேஜும் ரெண்டும் கிராஸ் ஆகி வருது. அதனால் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும். 3வது தலைமுறை புல்லட்டுக்கும் வேல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 3வது தலைமுறை குட்டிங்கிறதுனால நல்ல வீரியமாக வரும். 2 இனத்தை வந்து 2 ரகத்தை 2 வேற்று இனவழியை நம்ம சேர்க்கும்போது குட்டிகள் வந்து நல்ல பிரம்மாண்டமாக தரமாக கிடைக்கும். அது சும்மா புல்லட்டுங்கிறதும் சும்மா சாதாரண லைனேஜ் கிடையாது, நல்ல லைனேஜு. வேல்ஸும் பார்த்திங்கன்னா அருமையான லைனேஜு. அப்போ அதனுடைய மகள் வழி, இதனுடைய மகன் வழி பேரன் பேத்திகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வரும். அப்படி வரக்கூடிய குட்டிகள் தான் இந்த குட்டிகள். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ கையில் நான் வச்சுருக்கிறது சந்தன பிள்ளையில் கருமுஞ்சி, ரெட்டை குறுக்கு ஆண் குட்டி, அருமையான குட்டி. அது பாருங்கள், அது பாரு எவ்வளோ சேட்டை பண்ணுது பாருங்கள், அது நிற்கவே மாட்டேங்குது. ஒரு வீடியோ, ஒரு புகைப்படம் அப்படின்றது இந்த நாய்க்குட்டிகளை எடுக்கிறது ரொம்ப சிரமமான காரியம். போதும் போதும் நாய் போயிடும். ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுக்கணும்னா போதும் போதும் ஆகிடும். கேட்குறவங்க வந்து ரொம்ப எளிமையாக கேட்பாங்க, ஒரு வீடியோ போடுங்க, ஒரு இது போடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கரம்பை பிள்ளையில் கருமுஞ்சி, நல்ல ஏர் கருமுஞ்சி கரம்பை பிள்ளை. இந்த குட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் ஆண் குட்டி, இதுக்கும் ரெட்டை போட்டு தான், ரெட்டை குறுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஹெவி போன் ஸ்ட்ரக்சர் தான். நல்ல ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஷோ குவாலிட்டியில் வேணும், டபுள் பாடியில் வேணும், ஹெவி போனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குட்டிகளை எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம். இந்த குட்டிகள் வந்து அவ்வளவு அருமையாக வரும். சோவுக்கு நல்லாயிருக்கும், பெட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வீட்டில் வளர்த்திங்கன்னா அருமையாக இருக்கும், லட்சணமாக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்ஸோட லைன் மிக்ஸ் ஆகிறதுனால இந்த கரும்புஞ்சிலாம் உள்ளே வரும். மாஸ்க்கு பார்த்திங்கன்னா கருமுஞ்சி நாய், இந்த கரம்பையில் கருமுஞ்சி நாய். அதனால் அப்பா மாதிரியே இந்த குட்டி எல்லாம் வந்திருக்கு. மாஸ்க்கு என்னடப்பா மாஸ்க்கு மாஸ்க்குன்றீங்க, ஒரு 28-29 இன்ச்சு தான் இருக்கும், என்ன அப்படி ஒரு பிரம்மாண்டன்றீங்களா? மாஸ்கோட குட்டி தான் டாஸு, 13 மாசத்தில் 31 இன்ச்சு. அப்போ நாயோடைய உயரத்தை பார்க்கக்கூடாது, ஒழுக்கத்தை தான் பார்க்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா பாசம். புல்லட்டுக்கும் கில்லிக்கும் பிறந்த பெண் குட்டி, பெண் நாய் பாசம். இந்த பாசத்தோடைய குட்டி தான் இந்த 2 ஆண் குட்டியுமே. மொத்தம் 5 குட்டி போட்டுச்சுங்க. 3 குட்டி பக்கத்தில் வந்து இப்போ டெம்போ வருது, டாக்ஸியோட குட்டி, 5 மாத குட்டி. அதுவே பார்த்திங்கன்னா கில்லி சைஸில் இருக்குது, பாசத்தோட சைஸில் இருக்குது. எல்லாம் நம்ம வளர்க்குற விதம் தான், முன்னாடி வளர்த்த விதம், இப்போ வளர்க்குற விதம், இனி வளர்க்க போகிற விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நாய்களுடைய உயரமும் நாய்களுடைய ஒழுக்கமும் கூடிக்கிட்டே தான் போகும். இதுதான் மாஸ்க்கு. கரம்பையில் கருமுஞ்சி பாருங்கள், கரம்பை பிள்ளையில் கருமுஞ்சி மாஸ்க்கு. இந்த மாஸ்க் வந்து வேல்ஸோட நேரடி வாரிசு, வேல்ஸுக்கும் ரோஜாவுக்கும் பிறந்த நேரடி வாரிசு. இந்த ஆண்மை, இந்த ஆண் நாய்க்கு பிறந்தது தான் இந்த குட்டிகள். நான் கையில் ஒரு குட்டி கரம்ப கருமுஞ்சி குட்டின்னு சொல்லி நான் ஒரு குட்டி கையில் இப்போ 2 குட்டி ஆண் குட்டியில் ஒரு குட்டி வச்சுருந்தேன். அந்த ஆண் குட்டி பார்த்திங்கன்னா அப்பா மாதிரியே, இந்த மாஸ்க்கு மாதிரியே விழுந்த குட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாய் தான் அப்பா நாய், இந்த நாய் தான் அம்மா நாயின்றதுக்கு உண்டான ஒரு ஆதாரம். ஸோ இதை போக நம்ம எல்லா வீடியோவிலையும் கடைசியில் இந்த நாய்களினுடைய மேட்டிங் ஃபோட்டோவையும் இணைச்சிருவோம். இப்படித்தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து குட்டி வாங்கணும். சும்மா பொதுவாக ஒரு இடத்துல 10 நாய் வச்சுருக்காங்க, கெண்டல் வச்சுருக்காங்க, குட்டி இருக்குது, அப்போ அந்த நாய்க்குட்டியெல்லாம் அந்த கெண்டலோட குட்டி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் குட்டி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய உள்ள விஷயங்களையும் நீங்கள் அலசி ஆராயணும். அதுக்குண்டான ஆதாரம் இந்த நாயினுடைய குட்டி தானா, இந்த நாய்க்கு தான் பிறந்ததா
அப்படிங்கிறதுக்கு ஆதாரம்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். 15,000 குட்டியின் விலை. இது மேட்டிங் ஃபோட்டோ. நன்றி, வணக்கம்.